அன்பிற்கினிய ஆக்குபஞ்சர் நண்பர்களே, உங்களுக்கு நித்தியின் அன்பு வணக்கங்கள். ஆக்குபஞ்சர் மருத்துவ சான்றிதழ், ஆக்குபஞ்சர் படித்ததுக்கான சர்டிஃபிகேட் எது செல்லும் எது செல்லாது, ஆக்குபஞ்சர் கிளினிக் நடத்தலாமா நடத்தக்கூடாதா, எப்படி நடத்தினா அது சட்டப்பூர்வமானது பாதுகாப்பானது, இந்த இரண்டு கேள்விகளுக்கான விடை இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். முதலாவது கேள்வி, ஆக்குபஞ்சர் சான்றிதழ் எது ஒரிஜினல், எது செல்லும் எது செல்லாது. ஒரிஜினல் எது என்றால், அரசாங்கம் இதை 5.5 ஆண்டு மருத்துவ கல்வியாக அங்கீகரித்து யுஜிசி அப்ரூவலோட ஒரு சிலபஸ் உருவாக்கி அதை மருத்துவ கல்லூரி மூலமாக ஒரு ரெகுலர் கோர்ஸ் நடத்தி ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க, ஏ கிரேட் சர்டிஃபிகேட். எக்ஸாம்பிள் எம்பிபிஎஸ் மாதிரி, சித்தா, ஆயுர்வேதா, பிஎஸ்எம்எஸ் மாதிரி, பிஹெச்எம்எஸ் மாதிரி, பிஎன்ஒஎஸ் மாதிரி இந்திய மருத்துவ படிப்புகள் இருக்குல்லையே, அதுபோல அக்குபஞ்சரும் அக்குபஞ்சர் மெடிக்கல் சயின்ஸாக அரசாங்கம் அங்கீகரித்து 5.5 ஆண்டு பாடத்திட்டமாக வரும்போது, ரெகுலரில் படித்து வரும்போது அந்த சர்டிஃபிகேட்டு தான் ஒரிஜினல் மருத்துவ சான்றிதழ் இல்லையா. இரண்டாவது, ஆக்குபஞ்சர் படித்தவங்க நிறைய பேர் இருக்காங்க, இதை ஒழுங்குபடுத்த வேண்டும் என்பதற்காக அரசாங்கம் ஒரு கவுன்சில் அமைக்கும்போது, அந்த கவுன்சில் தொடங்கும் போது ஆல்ரெடி அனுபவ ரீதியாக ரெகுலரில் படிக்காமல் அனுபவ ரீதியாக கற்று தேர்ந்த ஆக்குபஞ்சர் சிகிச்சையாளர்களை அங்கீகரிக்கக்கூடிய வகையில் எலிஜிபிள் டெஸ்ட் அப்படின்னு ஒரு டெஸ்ட் வந்து அந்த கவுன்சில் வந்து கால்பர் பண்ணும். அந்த எலிஜிபிள் டெஸ்ட்டை நம்ம எழுதி அதற்கு அதில் தேர்வானவர்களுக்கு பி கிரேட் சர்டிஃபிகேட், ரெஜிஸ்டர்ட் மெடிக்கல் ப்ராக்டிஷனர் அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அதுதான் கவர்மெண்ட் கொடுக்கக்கூடியது, இன்னைய அரசு தமிழக அரசினுடைய முத்திரையோடு இருக்கக்கூடியது, அது ஒரிஜினல் சர்டிஃபிகேட். இந்த இரண்டை தவிர மற்றது எல்லாமே அரசு சாராதது, தனியார் துறை வழங்கக்கூடியது. குறிப்பாக அப்போ அரசாங்கம் இன்னும் ரெகுலர் கோர்ஸ் கொண்டு வரல, எலிஜிபிள் டெஸ்ட் நடத்தி ரெஜிஸ்டர் மெடிக்கல் ப்ராக்டிஸ்னருக்கான பி கிரேட் சர்டிஃபிகேட்டும் அல்ல, ஏ கிரேட் சர்டிஃபிகேட்டும் அல்ல. அப்படின்னா இப்போ அரசாங்கம் இதை ஆக்குபன்சர் இன்னும் முழுமையாக மருத்துவமாக மாறவில்லை, இது ஒரு சிகிச்சை முறையாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது, இதை தனியார் துறை வளர்க்க வேண்டும் என்று அரசாங்கம் சட்டசபையிலையும் பார்லமெண்ட்ரத்திலையும் பல்வேறு விதமான கேள்வி பதிலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் தனியார் துறைகள் ஆக்குபன்சரை வளர்க்கக்கூடிய முறையில் நிறைய பாடத்திட்டங்கள், கல்வி முறைகள் அவரவர்களுடைய பாணியில் உருவாக்கி நடத்தி சர்டிஃபிகேட்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த சர்டிஃபிகேட்டில் லோக்கல் கவர்மெண்ட் சொல்லக்கூடிய ஸ்டேட் லெவல் அரசாங்கம் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு, அதாவது பதிவு பெற்ற ஒரு பயிற்சி நிறுவனமாக இருந்தால், அந்த பயிற்சி நிறுவனம் கொடுத்த சான்றிதழ் செல்லும். அடுத்தது, லோக்கல் கவர்மெண்ட் சார்பில் இருக்கக்கூடிய அரசு அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகங்களோ நடத்தக்கூடிய சான்றிதழினுடைய சர்டிஃபிகேட் செல்லும். எப்படி செல்லும் அப்படின்னா, அது ஒரு மெடிக்கல் சயின்ஸ் அப்படின்னு மாறலை அப்படின்னா வெறும் ஹெல்த் சயின்ஸ். அது மெடிக்கல் சயின்ஸுக்கும் ஹெல்த் சயின்ஸுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஒரு மருத்துவ பாடத்திட்டமாக மாறிய பிறகு அலோபதி, ஆயுர்வேதா, சித்தா, ஹோமியோபதி, யுனானி, நேச்சுரோபதி போன்ற முறைகள் எல்லாமே மருத்துவ முறையாக மாற்றப்பட்டு மருத்துவ கல்லூரியில், மருத்துவ பல்கலைக்கழகம் மூலமாக மருத்துவ கல்லூரியில் தான் படிக்க முடியும் ரெகுலர் கோர்ஸ். அதை மற்ற எந்த ஒரு பல்கலைக்கழகங்களும், மருத்துவ பல்கலைக்கழகம் தவிர மற்ற யூனிவர்சிட்டியோ காலேஜோ இந்த கோர்ஸை நடத்தக்கூடாது, நடத்த முடியாது. ஏன்னா அது ஒரு மெடிக்கல் சயின்ஸ், அரசின் கட்டுப்பாட்டில் உள்ளது. அரசின் கட்டுப்பாட்டில் இல்லாத, வரையறுக்கப்படாத, பாடத்திட்டமே ஒழுங்குபடுத்தப்படாத, ஒரு முழுமையாக மருத்துவமாக மாற்றப்படாத முறைகளை, அதாவது ஆரோக்கியம் தொடர்பான ஹெல்த் சயின்ஸை வந்து எல்லா பல்கலைக்கழகமுமே ஹெல்த் செக்டர் அப்படிங்கிற கேட்டகரியில் ஹெல்த் சயின்ஸ் கோர்ஸ் நிறைய நடத்துகிறாங்க. அதன் அடிப்படையில் தான் இன்னைக்கு நிறைய பல்கலைக்கழகங்கள் ஆக்குபஞ்சரை ஒரு ஹெல்த் சயின்ஸாக நடத்தப்படுகிறது. இந்த சான்றிதழ் செல்லும். அதற்கடுத்து, ஒரு கல்வி அறக்கட்டளை, அரசு பதிவு பெற்ற ஒரு கல்வி அறக்கட்டளை இந்த ஆக்குபஞ்சரை வளர்க்க வேண்டும் என்ற நிலையில் ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸ் நடத்துகிறாங்க அப்படின்னா, அந்த சர்டிஃபிகேட் கோர்ஸ்க்கான சான்றிதழ் செல்லும். ஒரு பல்கலைக்கழகம் கொடுக்கக்கூடிய டிப்ளமா கோர்ஸ் செல்லும், சான்றிதழ் செல்லும். எதுவரைக்கும், ஆக்குபஞ்சர் கவுன்சில் அமையும் வரை. ரெகுலர் கோர்ஸ், ஏ கிரேட் சர்டிஃபிகேட் கொடுக்குற மெடிக்கல் காலேஜினுடைய ரெகுலர் கோர்ஸ் வரும் வரை இந்த சான்றிதழ் அனைத்தும் செல்லுபடி ஆகும். குறிப்பாக சமீபத்தில் மகாராஷ்டிரா கவுன்சில் அமைக்கும்போது, ஓராண்டுகளுக்கு முன்பு அமைக்கும்போது, அந்த கவுன்சில் ஃபார்ம் பண்ணுறதுக்கான வழிமுறைகளில் எலிஜிபிள் டெஸ்ட் கால்ஃபர் பண்ணாங்க.
அந்த எலிஜிபிள் டெஸ்ட் எழுதுறதுக்கு நிறைய பேர் போனாங்க. அதில் ஆன்லைன்லேயே ஃபஸ்ட்டு எலிஜிபிள் டெஸ்ட் நடந்தது. எல்லாருமே நிறைய பேர் தேர்வு பெற்றாங்க. அந்த தேர்வு பெற்றவங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படின்னு ஒன்று நடத்துகிறாங்க. அப்படி நடத்தும்போது அதில் உங்களுடைய 10th மார்க்ஷீட், 12th மார்க்ஷீட் டிசி, ப்ளஸ் அதுக்கப்புறம் டிப்ளமாவோ டிகிரி பேசிக் எதுவும் முடிச்சிருந்தா அதோட மார்க்ஷீட் சர்டிஃபிகேட், இல்லை அப்படின்னா டைரெக்டாக ஆக்குபஞ்சர் படிச்சிருந்தா ஆக்குபஞ்சர் படித்ததுக்கான சான்றிதழ். எனிஒன் ஏதாவது ஒரு பயிற்சி மையத்தில் ஒரு நிறுவனமாக இருக்கணும், ஒரு கல்வி நிறுவனமாக இருக்கணும், அந்த நிறுவனத்தில் படித்த சான்றிதழ் செல்லும், படித்ததுக்கான அடையாளம். அதை வெரிஃபை பண்ணிட்டு அவங்க எலிஜிபிள் டெஸ்ட்ல பாஸ் பண்ணியிருக்காங்க, ஆல்ரெடி பேசிக் படித்ததுக்கான சான்றிதழும் இருக்கு, பேசிக் குவாலிஃபிகேஷன் இருக்கு அப்படின்னு அவங்களுக்கு பி கிரேட் சர்டிபிகேட் என்ற லைசன்ஸ் கொடுக்கப்பட்டது. அதாவது ரெஜிஸ்டர்ட் மெடிக்கல் பிராக்டிஸ்னர் என்ற பி கிரேட் சர்டிபிகேட் கொடுக்கப்பட்டது. இது எலிஜிபிள் டெஸ்ட் நடத்தி இந்த பி கிரேட் சர்டிபிகேட் ஒன்ஸ் கொடுத்தாச்சுன்னா இதோட க்ளோஸ், அதுக்கப்புறம் ரெகுலர்ல மட்டும்தான் படிக்க முடியும். இது போல அக்குபஞ்சருக்கு கவுன்சில் அமைச்சு இந்த பி கிரேட் சர்டிபிகேட் கொடுக்கும் வரை ஆல்ரெடி படிச்சிருக்க சான்றிதழ் படித்ததுக்கான அடையாள சான்றிதழ். ஆனால் நிறைய பேர் என்ன தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா, தவறாக புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, ஒரு இன்ஸ்டியூட்டில் படித்த சர்டிஃபிகேட் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு லைசன்ஸுங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ஒரு இன்ஸ்டியூட்டில் படிச்சிருந்தாலும் சரி, அல்லது ஒரு யூனிவர்சிட்டியில் படிச்சிருந்தாலும் சரி, அதை படித்ததுக்கான அடையாள சான்று தானே தவிர அது ப்ராக்டிஸ் பண்றதுக்கான லைசன்ஸ் கிடையாது. அதாவது ப்ரொஃபஷனலா ஒர்க் பண்றதுக்கான லைசன்ஸ் கிடையாது. நிறைய பேர் இதனுடைய அடிப்படை புரியாம இந்த யூனிவர்சிட்டியில் படித்தா இந்த சர்டிஃபிகேட் செல்லும், இந்த இன்ஸ்டியூட்டில் படித்தா இந்த சர்டிஃபிகேட் செல்லும், எங்கே படிச்சிருந்தாலும் படித்ததுக்கான அடையாள சான்றாக தான் அது செல்லுபடியாகும். குறிப்பாக சித்தாவுக்கு கவுன்சில் அமையும் போது என்ன பண்ணாங்க அப்படின்னா, நிறைய பேர் சித்தா ப்ராக்டிஸ் பண்ணாங்க, அனுபவ ரீதியாக நாங்கள் சித்தா ப்ராக்டிஸ் பண்ணுறோம்னு கவுன்சில் அமைக்கும் போது எலிஜிபிள் டெஸ்ட்டுக்கு எழுத வரும்போது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் கேட்டால் இல்லை, ஏன்னா படிக்கலை, எந்த இன்ஸ்டியூட்லேயும் படிக்கலாம், நாங்கள் அனுபவ ரீதியாக செஞ்சது. அப்போ அரசாங்கம் ஒரு கைட்லைன் கொடுத்தது. என்ன கைட்லைன் அப்படின்னா, மதுரையில் சித்த மருத்துவ கருகுலம், அதாவது குருகுல கல்வி அப்படின்னு நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு, ஒரு இன்ஸ்டியூட் இருக்கு, அங்கே போய் நீங்கள் உங்களுடைய அனுபவ கல்வியை நீங்கள் காட்டி அவங்கள்ட்ட சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வாங்க. அப்போ அவங்க என்ன செஞ்சாங்க, உனக்கு என்னென்ன மருந்துகள் தயாரிக்க தெரியும், எதுக்கு எது கொடுக்க தெரியும்னு அவங்க ஒரு கேள்வி கேட்டு அவங்கள செக் பண்ணிட்டு அதுக்கான அனுபவ பயிற்சி ஒன்டே ட்ரைனிங் கொடுத்துட்டு அவங்களுக்கான சர்டிஃபிகேட் அந்த குருகுல கல்விக்கான சான்றிதழ் கொடுத்தாங்க. அந்த சர்டிஃபிகேட்டை வச்சு அவங்க பி கிரேட் சர்டிஃபிகேட்டுக்கு, அதாவது எலிஜிபிள் டெஸ்ட்டில் பாஸ் பண்ணுறதுக்கு அப்ளை பண்ணாங்க. புரியுது இல்லையா? அப்போ அரசாங்கம் ஒரு பி கிரேட் சர்டிஃபிகேட் நம்மளுக்கு கொடுக்கறதுக்கு எலிஜிபிள் டெஸ்ட் வரக்கூடிய காலம் கவுன்சில் அமையும் போது ஏதாவது ஒரு பயிற்சி மையத்தில் ஏதாவது ஒரு நிறுவனத்தில் படித்ததுக்கான சான்றிதழ் இருந்தால் போதும், அது வரைக்கும் அது படித்ததுக்கான அடையாள சான்று. புரியுதா? இப்போ எந்த சர்டிஃபிகேட் செல்லும், எது செல்லாது, எது ஒரிஜினல்? அரசாங்கம் ரெகுலரில் நடத்தி கொடுக்குற மெடிக்கல் காலேஜிலேருந்து படித்து வரக்கூடிய சர்டிஃபிகேட் ஏ கிரேட் சர்டிஃபிகேட், அது ஒரிஜினல். இரண்டாவது, கவுன்சில் அமைச்சு பி கிரேட் சர்டிஃபிகேட் ரெஜிஸ்டர் மெடிக்கல் ப்ராக்டிஸ்னர் கொடுக்கறது, இரண்டாவது, அது ஒரிஜினல். அதற்கு அடுத்து இது எல்லாமே டூப்ளிகேட்டா அப்படின்னா, கிடையாது. கவுன்சில் அமையும் வரை அந்த பி கிரேட் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு இவை அனைத்தும் படித்ததுக்கான அடையாள சான்று. புரிஞ்சா? ஆனால் அந்த படித்ததுக்கான அடையாள சான்றை வச்சுக்கிட்டு இதுவே நான் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான லைசன்ஸ் அப்படின்னு நினைக்கிறதான் தவறானது. புரியுது? அப்போ ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு என்ன சார் பண்ணணும்? ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு லைசன்ஸ் வாங்கணும். எப்படி லைசன்ஸ் வாங்குறது? இப்போ நமக்கான லைசன்ஸ் யார் கொடுக்க முடியும்? கவுன்சிலே இல்லை, யாருமே கொடுக்க முடியாது. அப்போ என்ன செய்கிறது, எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படின்னா, ஆல்ரெடி அரசாங்கம் அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவ துறைகள் இருக்கு இல்லையா, சித்தா, ஆயுர்வேதா, ஹோமியோபதி, யுனானி, இந்த மருத்துவத்துறை சார்ந்த கவுன்சில் இருக்கு, அந்த கவுன்சில் சார்ந்த லைசன்ஸ் இருக்கு. அதாவது அதில் படித்த மருத்துவர்களுக்கு அந்த கவுன்சில் வந்து லைசன்ஸ் கொடுத்துருக்கு, யூ ஆர் மெடிக்கல் ப்ராக்டிஸ்னர் அப்படின்னு லைசன்ஸ் கொடுத்துருக்கு. குறிப்பாக அலோபதி, ஆயுர்வேதா, சித்தா, ஹோமியோபதி, யுனானி, நேச்சுரோபதி, எக்ஸட்ரா. புரியுது இல்லையா? இந்த மருத்துவர்கள் அந்த படித்த சான்றிதழ், கவுன்சில் கொடுத்த லைசன்ஸ், இந்த இரண்டையும் வைத்து தான் அவங்க கிளினிக் வைப்பதற்கான லைசன்ஸை அப்ளை பண்ண முடியும். அப்போ ஒரு கிளினிக்கான லைசன்ஸ் வாங்கிட்டு அவங்க கிளினிக் நடத்த முடியும். அந்த மருத்துவர் கிளினிக் நடத்தும் போது அங்கு தனக்கு துணையாக அந்த கிளினிக்கில் ஃபேக்கல்ட்டியை அவங்க அமைச்சுக்கிற முடியும். அப்போ அந்த ஃபேக்கல்ட்டியை
யார் லைசன்ஸ் அத்தாரிட்டி யாருன்னா அந்த டாக்டர் தான் அந்த தெரப்பிஸ்டுக்கான லைசன்ஸ் அத்தாரிட்டி. ஏன்னா தெரப்பிஸ்டுக்கு தனி கவுன்சிலோ அல்லது அமைப்போ இன்னும் அரசாங்கம் உருவாக்கப்படவில்லை. அப்போ அக்குபஞ்சர் மோட் ஆஃப் தெரப்பி, அப்போ அக்குபஞ்சர் படித்தவர்களை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு மருத்துவமனையில் ஏதாவது ஒரு கிளினிக்கில் நாம் போய் ப்ராக்டிஸ் பண்ணலாம், அதுக்கு ரைட்ஸ் இருக்கு. நீங்கள் படித்த சான்றிதழையும் உங்கள் அனுபவத்தில் நீங்கள் குணப்படுத்துகிற பேஷண்டோட டாக்குமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, ரிப்போர்ட் இருக்கு இல்லையா, என்னென்ன பேஷண்ட் எப்படியெல்லாம் க்யூர் பண்ணீங்க, உங்களுக்கு அந்த டேலண்ட் இருக்குன்னு ப்ரூஃப் பண்ணுறதுக்கான ப்ரூஃபை கொண்டு போய் காட்டி நீங்கள் ஒரு கிளினிக்லேயோ ஒரு ஹாஸ்பிட்டல்லையோ மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்லையோ உங்களுடைய ரெசியூமை கொடுத்து நீங்கள் கேளுங்க, அவங்க ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாங்க. இப்படி ஒரு திறமை இருக்குன்னா நீங்கள் பயன்படுத்துங்கன்னா உங்களுக்கான ஒரு தனி கேபின் கொடுத்து அக்குபஞ்சர் சிகிச்சை பிரிவு அக்குபஞ்சர் சிகிச்சையாளர் அப்படின்னு உங்களை அங்கீகரித்து அங்கே உங்களை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க. இது ஒரு வகை. இன்னொரு வகை இருக்குது என்ன அப்படின்னா, நாமளே ஓனாக ஒரு கிளினிக் ஆரம்பிக்கலாம். எப்படி ஆரம்பிக்கிறது? நாம் அதை ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய பொருளாதார நிலை இருக்கணும். அதாவது வாடகை கொடுக்கக்கூடிய அளவு அல்லது சொந்த பில்டிங் இருக்கக்கூடிய ஒரு பில்டிங் இருக்கணும். அது கமர்ஷியலாக மாற்றிருக்கணும். கமர்ஷியலாக மாற்றிட்டு அதுக்கான ப்ரூஃப் ரெடி பண்ணணும். அதுக்கான டாக்குமெண்ட்ஸை வச்சு நீங்கள் லைசன்ஸுக்கு அப்ளை பண்ணணும். கிளினிக்கான லைசன்ஸ் அப்ளை பண்ணும்போது எந்த துறை சார்ந்தது? நீங்கள் ஆக்குபென்சர் அப்படின்னா நேச்சுரோபதி. இப்போதைக்கு சட்ட வரையறை என்னன்னா ஆக்குபென்சர் இயற்கை மருத்துவம் சார்ந்தது. இது தனி மருத்துவ படிப்பாக இன்னும் மாறாத வரை இது தொடரும். அப்போ லைவ்ல கரண்டில் சட்டம் என்ன சொல்கிறதோ அதை கடைபிடிக்கணுமே தவிர அதை மீறி நம்ம எதுவும் செய்ய முடியாது. அப்போ ஒரு இயற்கை மருத்துவம் சார்ந்த மருத்துவ முறையில் நாம் கிளினிக் லைசன்ஸ் அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணும்போது நீங்கள் யாருன்னு அதில் க்வெஸ்சன் கேட்கும்போது யூ ஆர் ஏ ஓனர், நான் ஓனர் அப்படின்னு அதில் எழுதிக்கிறீங்க. உங்களுடைய அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுடைய குவாலிஃபிகேஷன் எல்லாம் மென்ஷன் பண்ணிவிட்டு ஓகே இந்த நிறுவனத்தினுடைய இந்த துறை சார்ந்த மருத்துவர் யாரை நியமிக்கிறீங்க அவங்களுடைய டீட்டெயில்ஸ் கொடுங்கன்னா நீங்கள் ஒரு டாக்டர் அப்பாயின்மெண்ட் பண்ணி அவங்களுடைய டீட்டெயில்ஸ் அதாவது அவங்களுடைய படித்த சான்றிதழ் ப்ளஸ் அவங்களுக்கான கவுன்சில் லைசன்ஸ் அதையும் நீங்கள் அதில் மென்ஷன் பண்ணி அவங்க டீட்டெயில்ஸை கொடுத்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கான லைசன்ஸ் வரப்போகுது. அப்போ அவங்க வெரிஃபிகேஷன் வரும்போது நீங்கள் அப்ளிகேஷனில் கொடுத்த மாதிரி கிளினிக்கோட சைஸ் கரெக்டாக இருக்கா, அதெல்லாம் அடிப்படை வசதிகள் இருக்கா, பேஷண்ட்டுக்கு வசதியான சூழல் இருக்கா, பாதுகாப்பான சூழல் இருக்கா, ஃபயர் அண்ட் சேஃப்டி இருக்கா, இதெல்லாம் அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கரெக்டாக இருக்கா, இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னு உங்களுக்கான லைசன்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. புரிஞ்சு இல்லையா? அப்போ உங்களுடைய கிளினிக்கில் நீங்கள் ஒரு தெரப்பிஸ்டாக நீங்கள் ஓனராகவும் தெரப்பிஸ்டாகவும் இருக்கலாம். ஒரு டாக்டர் அப்பாயின்மெண்ட் பண்ணும். ஆல்ரெடி அக்குபஞ்சர் படித்த அலோபதி டாக்டரை அப்பாயின்மெண்ட் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண முடியும். அல்லது அக்குபஞ்சர் படித்த சித்தா டாக்டரை நீங்கள் அப்பாயின்மெண்ட் பண்ணி நீங்கள் அக்குபென்சர் அவங்களோட சேர்ந்து பண்ண முடியும். ஏன்னா அவங்க சித்தா ஆல்ரெடி ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க, அக்குபென்சர் படிச்சிருக்காங்க அப்படின்னா அக்குபென்சர் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு தெரப்பிஸ்ட் அவங்க வச்சுக்கிற முடியும். எந்த ஒரு மருத்துவரும் தனக்கு உதவியாக ஒரு தெரப்பிஸ்டையோ அசிஸ்டன்ட் டாக்டரையோ ஒரு நர்ஸையோ அப்பாயின்மெண்ட் பண்ணிக்கிறதுக்கு சட்டத்தில் இடம் இருக்கு. அதுக்கு தனியாக போய் பர்மிஷன் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நிறைய இடங்களில் என்ன ப்ராப்ளம் வருதுன்னா அக்குபஞ்சர் படித்த சான்றிதழை வச்சுக்கிட்டு இந்த படித்த சான்றிதழே நான் கிளினிக் வைக்கிறதுக்கு லைசன்ஸ்ன்னு நினச்சிக்கிட்டு உங்களால் கிளினிக் நடத்துறது, இதுதான் இங்கே ப்ராப்ளம். அப்போ கிளினிக்குக்கான வெரிஃபிகேஷன் வரும்போது அவங்க பார்க்கும்போது ரைடு வரும்போது கிளினிக் முதல்ல நடத்துறதுக்கு லைசன்ஸ் வாங்கியிருக்கியா மருத்துவத்துறையில்? ஏன்னா இது மருத்துவத்துறை, கிளினிக்கான லைசன்ஸ் வாங்கணும். அடுத்தது அந்த கிளினிக்கில் அந்த லைசன்ஸ் அப்ளை பண்ணும்போது இருந்த டாக்டரோ அல்லது அந்த குவாலிஃபிகேஷன் இருக்கிற டாக்டர் அங்கே இருக்கணும். எந்த துறை சார்ந்த மருத்துவ முறைக்கான லைசன்ஸ் வாங்கினீங்களோ அந்த துறை சார்ந்த மருத்துவர் இருக்கணும். ப்ளஸ் அடிஷ்னலாக நீங்கள் தெரப்பிஸ்டாக இருக்கலாம், எத்தனை தெரப்பிஸ்ட் வேணாலும் இருக்கலாம், நர்ஸ் இருக்கலாம், எக்ஸட்ரா. ஆனால் பேசிக் இது இருக்கணுங்கிறது ரூல், அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். இதில் என்ன கஷ்டம்? அப்போ நமக்கான அதாவது அக்குபஞ்ச சிகிச்சையாளர்களுக்கு தனி கவுன்சில் அமைச்சு பி கிரேட் சர்டிஃபிகேட் வந்துருச்சுன்னா யூ ஆர் ரெஜிஸ்டர்ட் மெடிக்கல் ப்ராக்டிஸ்னர்னு லைசன்ஸ் வாங்கிட்டா நீங்கள் எந்த டாக்டரையும் அப்பாயின்மெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுடைய கிளினிக்காக நீங்களே நடத்திக்கிற முடியும். நீங்கள் ஓனாக லைசன்ஸ் வாங்க முடியும். அதுக்கான சட்ட வரையறை வந்துடும். புரிஞ்சுல? அது வரைக்கும் கிளினிக் நடத்துறதுக்கான வழிமுறை என்பது இதுதான் வழிமுறை. இப்போ ஒரு கிளினிக்கு நடத்துறதுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் நடத்துறதுக்கு படிச்சிருக்கணும்னு அவசியமே இல்லை, டாக்டருக்கு படிச்சிருக்கணும்னு அவசியமே இல்லை. பேசிக் அதை புரிஞ்சுக்கணும்.
பொருளாதாரம் இருந்தால் போதும், அந்த ஹாஸ்பிட்டலோ கிளினிக்கை கட்டுறதுக்கு நடத்துறதுக்கு அதுக்கான பொருளாதாரம் இருந்து அதுக்கான அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை உருவாக்கிட்டீங்கன்னா நீங்கள் அதை காட்டி லைசன்ஸ் அப்ளை பண்ண முடியும். அதுக்கான ஃபேக்கல்ட்டியை ப்ராப்பராக நீங்கள் அப்பாயின்மெண்ட் பண்ணி அதுக்கான டேட்டாஸ் அதுக்கான டீட்டெயில்ஸை நீங்கள் சப்மிட் பண்ணணும். அவங்க அதை வெரிஃபை பண்ணிவிட்டு ஓகே இவ்வளவு டாக்டர்ஸ் இருக்காங்க, நர்ஸ் இருக்காங்க, இதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதெல்லாம் இருக்குன்னா ஹாஸ்பிட்டல் நடத்துறதுக்கு கிளினிக் நடத்துறதுக்கு லைசன்ஸ் கிடைக்கும். அப்போ சட்டம் என்ன சொல்கிறதோ கிளினிக்கல் ஆக்ட் படி லைசன்ஸ் வாங்கி நடத்தணும் என்பது தான் சட்டம் சொல்கிறது. சமீபத்தில் வந்த நீதிமன்ற ஆணை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு அது வந்து பெரிய ஒரு பயமுறுத்தக்கூடிய ஒரு விஷயமா நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அக்குபஞ்சர் மருத்துவம் ஒழுங்கற்ற நிலையில் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு கண்டபடி கோர்ஸ் நடத்தி கண்டபடி அவங்க 5 நாளில் நீங்கள் மருத்துவர் ஆகலாம் அப்படியெல்லாம் நடத்தும் போது அரசாங்கம் எப்படி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்குமா? மருத்துவத்துறை இதை ஒழுங்குபடுத்தணும்னு சட்டப்பூர்வமாக ஒழுங்குபடுத்துவதற்கான நீதிமன்றத்தை அணுகி அதற்கான முறையான தீர்ப்பு வந்திருக்கு. இப்போ நீதிமன்ற தீர்ப்பு என்ன வந்திருக்கு? அக்குபஞ்சர் யாரும் செய்யக்கூடாது தீர்ப்பு வரல. அக்குபஞ்சர் தடை செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு தீர்ப்பு வந்திருக்கா? இல்லை. அக்குபஞ்சர் மருத்துவம் செய்யக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் முறையாக கிளினிக்கல் ஆக்ட் படி பதிவு செய்து நடத்த வேண்டும் அப்படின்னு கைட்லைன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அக்குபஞ்சர் கோர்ஸ் நடத்தக்கூடியவங்க முறையாக பதிவு பெற்ற பல்கலைக்கழகம் கல்லூரிகள்லையோ பல்கலைக்கழகம் சார்பில் நடக்குதா என்பதை ஆய்வு செய்யணும் அப்படின்னு ஒரு கைட்லைன் கொடுத்துருக்காங்க. இது எதுக்காக? அக்குபஞ்சர் ஒழுங்கற்ற நிலையில் இருக்கு, அதை ஒழுங்குபடுத்துவதற்கு இந்த சட்ட கைட்லைன் நமக்கு வந்திருக்கு இந்த தீர்ப்பு. அப்போ அக்குபஞ்சர் யாரும் செய்யக்கூடாது அப்படின்னு தீர்ப்பு வரல, அக்குபஞ்சர் தடை செய்யப்பட்டிருக்கு என்று தீர்ப்பு வரல, முறையாக செய்ய வேண்டும் என்ற ஒரு வழிமுறையை கொடுத்துருக்காங்க. இந்த வழிமுறையை நாம் கடைபிடிச்சோம்னா சரியானது. இதில் என்ன பயம், என்ன தயக்கம், என்ன சந்தேகம், ஏன் இந்த தடுமாற்றம்? தைரியமாக இருங்க, நாம் செய்யக்கூடிய இந்த முறை உயிருக்கு, அதாவது உயிரோடு விளையாடக்கூடிய ஒன்று, சாதாரணமானது இல்லை. அதனால தான் அரசாங்கம் இந்த மருத்துவத்துறைக்கு இவ்வளவு கட்டுப்பாடு விதிமுறைகள். ஏன் அப்படின்னா ஒருவர் இறந்து போனால் பெரிய ஹாஸ்பிட்டலோ சின்ன கிளினிக்கோ முறையாக படித்த லைசன்ஸ் வாங்கின ஒரு கிளினிக்கு ஒரு டாக்டர் இருக்கக்கூடியது, அங்கே ஒரு பேஷண்ட் இறந்து போனாலும் நாளைக்கு நீதிமன்றத்தில் அந்த மருத்துவத்துறை தான் அதற்கான காரணத்தை வந்து நீதிமன்றத்தில் பேப்பர் சப்மிட் பண்ணணும் ஆய்வு செய்து. புரியுது இல்லையா? சாதாரணமான விஷயம் இல்லை. அப்போ மருத்துவத்துறை சாராமல் அரசாங்கம் அனுமதி பெறாமல் தான் இஷ்டத்துக்கு நானே கிளினிக் நடத்திக்கிடுவேன், அக்குபஞ்சர் கட்டுப்படுத்துறதுக்கு எந்த சட்டம் இல்லை அப்படின்னு நம்மளா பேசிக்கிட்டு இருந்தோம்னா அதெல்லாம் சட்டப்படி குற்றம், அது தவறானது. அப்போ அரசு சட்டத்திட்டங்களை நீதிமன்ற ஆணையை மதித்து முறைப்படி நாம் கிளினிக் நடத்துவது மிக 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 பாதுகாப்பானது, சரியானது. தயவுசெய்து படித்த சான்றிதழ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு லைசன்ஸ் கிடையாது. படித்த சான்றிதழ் படித்ததுக்கான அடையாள அட்டை அது. நீங்கள் எந்த நிலையில் எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு கவுன்சில் வந்தாலும் நீங்கள் ஏற்கனவே என்ன படிச்சிருக்கீங்க, படித்ததுக்கான சான்றிதழை கொடுங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி படித்த சர்டிஃபிகேட்டில் நீங்கள் அதை ப்ரூஃப் காட்டினீங்கன்னா அவங்க அதை எவிடென்ஸாக எடுத்துக்கிடுவாங்க. அதையே வச்சுக்கிட்டு அதுவே போதும் அப்படின்னு அவங்க அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்கன்னா நாங்கள் ஒரு டெஸ்ட் வைப்போம். புரியுது இல்லையா? இந்த அடிப்படை விஷயங்கள் நம்ம புரிந்து தைரியமாக நீங்கள் முறைப்படி கிளினிக் லைசன்ஸ் வாங்கணும். லைசன்ஸ் வாங்கி தான் நம்ம கிளினிக் நடத்தணும், அதுதான் சட்டப்பூர்வமான பாதுகாப்பானது. அப்படி லைசன்ஸ் வாங்கி ஒரு கிளினிக் நடக்குதுன்னா ரைடு வரும்போது பார்ப்பாங்க, ஆல்ரெடி அனுமதி வாங்கி தான் நடக்குது அப்படின்னா அதுக்கான நீங்கள் லைசன்ஸ் அப்ளை பண்ணும்போது கொடுத்ததெல்லாம் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு, டாக்டர் இருக்காங்களா, ட்ரீட்மெண்ட் இருக்கா, ப்ராப்பராக நடக்குதான்னு செக் பண்ணிவிட்டு ஓகே முறையாக செய்யுங்கன்னு கைட்லைன் கொடுத்துட்டு பாராட்டிட்டு போவாங்க. அப்போ கிளினிக் லைசன்ஸு கிடையாது, ஏ கிரேட் சர்டிஃபிகேட்டும் கிடையாது, பி கிரேட் சர்டிஃபிகேட்டும் கிடையாது, நான் படித்த சர்டிஃபிகேட்டை வச்சு நானே கிளினிக் நடத்திக்கிறவேன் நானே எல்லாம் அப்படின்னா அதுக்கு அரசாங்கம் அனுமதிக்காது. இதுதான் அடிப்படை விஷயம். இந்த அடிப்படை விஷயத்தை புரிந்து கொண்டு நீங்கள் முறையாக பயிற்சி செய்யுங்கள். முறையான படித்த சான்றிதழ் எது அப்படிங்கிறதுக்கான தெளிவு உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். சட்டப்படி கிளினிக் நடத்துறதுக்கான வழிமுறை என்ன அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கும்.